சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அதன் நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மழைநீர் வடிகால் பணிகளை நேரில் ஆய்வு செய்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அசோக் நம்முடன் இணைப்பிருக்கார். அசோக், விவரம் என்ன? விஷ்ணு, அதாவது இன்று சென்னை தமிழக முதல்வர் வந்து திருவொற்றூர் மண்டலம் 1, 2, 3 ஆகிய பகுதிகளில் வந்து இந்த மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்ற இடத்துல வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதே போல இந்த முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா வந்து கார்கில் பகுதியில வந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த பணிகள் வந்து தற்போது நடைபெற்று வருகிறது. சுப்பிரமணியம் நகர், மாணிக்கவேல் தெரு, கலைஞர் நகர் இது போன்ற இடங்கள்ல வந்து மழைநீர் வடிகால் பணிகள் வந்து 80% பணிகள் முடிந்து விட்டது. இந்த நிலையில வந்து தமிழக முதல்வர் தற்போது ஆய்வு மேற்கொண்டார். அடுத்ததாக மணலி புதுநகர் பகுதியில வந்து 43 கோடி மற்றும் 10.45 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பணிகள் நடைபெற்று வருது. குறிப்பாக 16 வார்டுல வந்து இந்த பணிகள் ஏற்கனவே கடந்த முறை இந்த மழை நீரால் வந்து இந்த பகுதி மக்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டனர். அதனை வந்து கருத்தில் கொண்டு தற்போது இந்த பகுதியில வந்து மழைநீர் படிகள் வந்து தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போல வந்து திருவற்று மேற்கு பகுதியில் வந்து 145 கோடி தொகையில் வந்து அதே போல 32 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங், அதே போல சென்னை மேயர் மற்றும் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகிய உடனிருந்து மழைநீர் வடிகால் பணிகளை தமிழக முதலமைச்சர் மேற்பார்வையிட்டு வரக்கூடிய நேரலை காட்சிகளையும் அது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அசோக் வழங்கவும் கேட்டோம். நன்றி அசோக் உங்களுடைய தகவல்களுக்கு.